வரும் 27ஆம் தேதி சசிகலா விடுதலையாக உள்ள நிலையில் அவருக்கு கொரோனா பரவியது தொடர்பாக சிறைத்துறையினர் ஆய்வை தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு பரப்பன அகிரகார சிறை வளாகத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தா. நந்தா, விவரங்களை பதிவு செய்யலாம். பல திட்டமிட்டபடி 27ஆம் தேதி சசிகலா விடுதலை என்பது உறுதியாக இருக்கிறது. குறிப்பாக சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யப்படுவாரா அல்லது மருத்துவமனையிலே விடுதலை செய்யப்படுவாரா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. அதற்கும் கூட சிறைத்துறை நிர்வாகம் தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறது. சசிகலா 27ஆம் தேதி மருத்துவமனையிலிருந்து தான் விடுதலை செய்யப்படுகிறார். விடுதலைக்கு பிறகு பெங்களூரில் ஒரு வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு 2 பிப்ரவரி 2ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி சென்னைக்கு வர இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் சசிகலாவிற்கு, அதாவது கடந்த 10 மாதங்களாக யாரையும் சந்திக்காமல் சிறையில் தனிமையாக இருந்த சசிகலாவிற்கு எப்படி கொரோனா தொற்று ஏற்பட்டது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்முன் எழுந்திருக்கிறது. தற்போது நாம் இருக்கும் இந்த இடம் பரப்பன அக்ரஹாரா சிறைச்சாலை இருக்கக்கூடிய வளாகத்தில் இருக்கிறோம். நமக்கு முன்பே தெரியக்கூடிய இந்த கேட், அதாவது இந்த தடுப்பு நுழைவாயிலை தாண்டி 10 மாதங்களாக யாரும், பொதுமக்கள் யாரும் உள்ளே அனுமதி இல்லை. சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை பார்ப்பதற்கும் கூட யாருக்கும் அனுமதி இல்லை. அதே போலதான் சசிகலாவையும் 10 மாதங்களாக யாரும் சந்திக்கவில்லை. இந்த நிலையில் சசிகலாவிற்கு சிறைச்சாலையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மூலம்தான் தொற்று பரவியிருப்பது தற்போது அம்பலமாகியிருக்கிறது. கடந்த மாதம் சிறையில் பணியாற்றிய 20க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக அவர்கள் மூலமாகத்தான் சசிகலாவிற்கும் கூட தற்போது கொரோனா தொற்று பரவியிருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சசிகலாவுக்கு உணவு கொடுத்தல், உடை கொடுத்தல் உள்ளிட்ட பணியாளர்கள் நேரே சென்று அவர்களை பார்ப்பது வழக்கம். அவர்கள் மூலம் தொற்று ஏற்பட்டிருக்கும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது யாருக்கெல்லாம் தொற்று இருக்கும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பணியாளர்களை கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதற்கான முயற்சியிலும் கூட பரப்பன அக்ரஹாரா சிறைச்சாலையினுடைய வளாகம் ஈடுபட்டிருப்பதாக நமக்கு தகவல் வெளியாகியிருக்கிறது. பாலா, நந்தா, சசிகலாவை தொடர்ந்து இளவரசிக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு அவருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நீங்க குறிப்பிட்டது போல பணியாளர்கள் மூலமாக தொற்று பரவியது என்று சொன்னால், கூடுதலாக சிறை வளாகத்தில் மேலும் பலருக்கும் தொற்று தொடர்பான பரிசோதனை, கொரோனா பரிசோதனை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? சிறைத்துறை சொல்லக்கூடிய தகவல் என்ன? கண்டிப்பாக, கடந்த 10 மாதங்களாக சிறைச்சாலைக்கு வரக்கூடிய புதிய கைதிகள், பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு கைது செய்யப்படக்கூடிய புதிய கைதிகள் நேரடியாக உள்ளே அனுமதி கிடையாது. அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு 7 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பிறகுதான் அவர்கள் சிறைச்சாலையில் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த ஒரு நெறிமுறையும் கூட சிறை நிர்வாகம் என்பது மேற்கொண்டு வருகிறது. இருந்த போதிலும் இந்த கட்டுப்பாடுகள் எதுவும் சிறைச்சாலையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு இல்லை. பணியாளர்கள் தினந்தோறும் வீட்டிற்கு செல்வது, வீட்டிலிருந்து நேரடியாக சிறைச்சாலை பணிக்கு வருவது என்பது தொடர்கதையாக அது இருக்கிறது. அவர்கள் மூலமாக தொற்று ஏற்பட்டிருப்பதன் காரணமாக மற்ற கைதிகளுக்கும் கூட தொற்று ஏற்பட்டிருக்குமோ என்ற ஒரு அச்சமும் கூட எழுந்திருக்கிறது. கடந்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து கைதிகளுக்கும் கூட கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவர்களில் யாராருக்கெல்லாம் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதோ அவர்கள் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார்கள். அதன் பிறகு தற்போது வரை சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் யாருக்கும் பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்படவில்லை. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் வரக்கூடிய சிறை கைதிகளுக்கு மட்டும் சிறை வளாகத்திலே இருக்கக்கூடிய மருத்துவர்களை கொண்டு பரிசோதனை மேற்கொண்டு மீண்டும் அவர்களுக்கு சிறைச்சாலைக்கே அனுப்பப்படுகிறார்கள். தற்போது சசிகலாவிற்கும் கூட சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சையில், அந்த சோதனையில் கொரோனா தொற்று இல்லை என்பதுதான் உறுதியானது. அதன் பிறகு சிடி ஸ்கேன் எடுத்த பிறகு 2வது முறையாக ஆர்டிபிசிஆர் பரிசோதனையில் தான் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. அதே போல இங்கிருக்கக்கூடிய மற்ற கைதிகளுக்கும் தொற்று இருக்குமோ என்ற ஒரு அச்சம் தற்போது இருக்கிறது. அதனால் மற்ற கைதிகளுக்கும் கூட பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. தொடர்ந்து சிறைத்துறை நிர்வாகம் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் வெளியிடுவதற்கு மறுத்து வருகிறது. ஆனாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய சிறை பணியாளர்களுக்கு சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாலா, நன்றி. நந்தா, விரிவான விவரங்களுக்கு. சிபிஐ அமலாக்கத்துறை மூலம் தமிழகத்தில் ஆளும் அதிமுக அரசை பிரதமர் மோடி மிரட்டி வருவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். 3வது நாளான இன்று கரூர் மாவட்டத்தில் பரப்புரை செய்து வருகிறார். சின்ன தாராபுரத்தில் பேசிய அவர், தமிழக ஆட்சியாளர்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக மக்களையும் கட்டுப்படுத்தி விடலாம் என்று பிரதமர் மோடி தப்பு கணக்கு போடுவதாக விமர்சித்தார். ரிமோட் மூலமாக தமிழ்நாட்டை இயக்கலாம் என்ற மோடியின் எண்ணம் என்றுமே பலிக்காது என்று ராகுல் காந்தி கூறினார். தமிழ் மக்கள் சுயமாக முடிவெடுப்பவர்கள் என்றும், யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார்.
Minister believes that he can use the CBI and ED to control the Chief Minister of Tamil Nadu. He believes that just because he controls the government of Tamil Nadu, he can control the people of Tamil Nadu. He cannot. கரூர் பேருந்து நிலையத்தில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு பேசிய ராகுல் காந்தி தமிழகத்தை பற்றி மேலும் புரிந்து கொள்ள விரும்புவதாகவும் 2000 ஆண்டு பழமையான திருக்குறளை வாசித்து வருவதாகவும் தெரிவித்தார். பிரதமர் மோடி திருக்குறளை திறந்து கூட பார்த்திருக்க மாட்டார் என்றும் கூறினார். தமிழ் மொழியிலும் கலாச்சாரத்திலும் சுயமரியாதை கலந்திருப்பதாகவும் ராகுல் தெரிவித்தார். பின்னர் அவர் புறப்பட்ட போது செல்ஃபி எடுக்க முயன்ற இளம் பெண்ணுக்கு உதவினார். கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி வாங்கல் பகுதியில் தென்னந்தோப்புக்கு சென்று விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். முன்னதாக கரூர் தொகுதி எம்பி ஜோதிமணி மாட்டு வண்டி ஓட்டிச் செல்ல அதில் ராகுல் காந்தி பயணித்தார். Elements of the new farm law. First element, destruction of the mandi system. Second element, allowing the biggest businesses in the country to store as much agricultural produce as they want. And third part of the law, not to allow farmers to use courts to protect themselves. ரசிகர்கள் எந்த கட்சியிலும் சேரலாம் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியிருப்பதே தங்களுக்கு போதுமானது என்றும் மற்றதை தாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். கட்சியின் உள்ளாட்சி செயல்பாட்டு திட்டங்கள் பற்றி சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற காணொலி வாயிலான செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர்களுடைய ஆதரவு கொஞ்சம் கேட்பேன்னு சொல்லியிருந்தீங்க இருக்கு சார். அதுக்கு அவருடைய அறிவிப்பே போதுமான ஒரு விளக்கமாக இருக்கிறது. மன்ற தொண்டர்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் அவருடைய குரல். அந்த குரல் போதுமானது எங்களுக்கு, பாக்கியை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். கூட்டணி தொடர்பான அறிவிப்பு எப்போது வெளியாகும்? ஏன்னா தேர்தல் தேதி வந்து அடுத்த மாதத்துல வெளியாகக்கூடிய சூழ்நிலையில கூட்டணி தொடர்பான அறிவிப்பு, அதே போன்று உங்களோட இலக்கு என்னவா இருக்கு சட்டப்பேரவை தேர்தல்ல? விரைவில் அவங்க தேதி அறிவிச்சுட்டாங்க, நாங்க விரைவில் என்பதை இப்பொழுது அறிவிப்பாக சொல்லுகிறோம். எங்களுடைய இலக்கு தமிழகத்தை சீரமைப்பது என்பதேயாகும். அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி அமைச்சராக இருந்த நமச்சிவாயம் காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலிருந்தும் இடைக்கால நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக புதுவை காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த சுப்பிரமணியன் வளர்த்தெடுத்த காங்கிரஸ் கட்சிக்கு நமச்சிவாயம் துரோகம் செய்து விட்டதாக சாடினார். வேறு கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள துடிக்கும் நமச்சிவாயம் காங்கிரஸில் இருந்தும் சிலரை இழுக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வரும் நமச்சிவாயத்தை காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலிருந்தும் இடைநீக்கம் செய்யப்படுவதாக தெரிவித்தார். அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாமா என்று கேட்டுக்கொண்டு தான் நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறோம். அவரை காங்கிரஸ் பேரியக்கத்தின் கட்சியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்கிறோம். இதனிடையே புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா கடிதத்தை புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகரிடம் நேரில் சென்று வழங்கினார். மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் பகுதியைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளியான விஜயின் வாழ்வில் மிஷன் பாணி திட்டம் ஏற்படுத்திய மாற்றம் குறித்து தற்போது பார்க்கலாம். மேரா நாம் விஜய் டாக் ஹை. மே வஹாம் பர் பஹலி பார் கயா தோ முஜே ஐசா லகா தேக் கே அரே வர்ல்ட் டாய்லெட் காலேஜ் போலே தோ காலேஜ் ஐசா பஹலி பார் சுன்னே மே அஜோப கரீப் லகா டாய்லெட் காலேஜ் யே ஐசா லக்னே ஐசா பி ஹோதா ஹை கியா டாய்லெட் காலேஜ் ஹை. तो वहाँ पे जाने के बाद देखा तो सब अच्छा लगा और एक मन में वो हुआ कि नहीं, यहाँ मुझे ट्रेनिंग लेनी चाहिए. कोई काम करना है तो वहाँ पे जाके हम डायरेक्ट काम करते थे, तो सेफ्टी किट यूज़ नहीं करते थे. वहाँ जाने के बाद पता चला कि हमें हैंड ग्लोव्स पहनने चाहिए. समझो सीवर में उतरना है तो एक जैकेट था, वो सेफ्टी किट का जैकेट वो दिया गया, गम बूट दिए गए. फिर वो पहनने के बाद सीवर में उतरा तो कुछ भी वो नहीं हुआ ना, तो उससे अपनी उससे और अपनी गंदगी से और अपना संपर्क नहीं हुआ. तो इसे वो उतारने के बाद सिर्फ उसे वॉश कर लिया और उसे सैनिटाइज़र कर लिया तो एकदम क्लीन. मुझे भी कुछ उससे वो नहीं हुआ. नहीं तो ऐसा लगता था जब खाना खाने बैठते थे तो याद आती थी तो खाना खाने को मन नहीं करता था. What we actually did in the World Toilet College was brought them in
and over a 5-day period, we were able to train them on several things. Train them on hygiene, train them on how to make sure that sanitation is done the right way, make them understand what their rights are, basically, as Indian citizens. So at the end of this, we were able to kind of place them with some really benevolent companies in housekeeping jobs, in cleaning jobs, in hospitals, in hotels, and so on and so forth. And I'm really happy that till the end of 2019, very early 2020, before COVID started, we had trained and rehabilitated and placed in jobs 5,000 plus manual scavengers in Aurangabad, Bombay and Pune. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவருடன் நியூஸ் 18 செய்தியாளர் பூர்ணிமா நடத்திய சிறப்பு கலந்துரையாடலில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சார், இந்த 2021 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி தொடருமா தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டுத்துல? என்ன சந்தேகம் உங்களுக்கு? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்து தொடர்ந்துட்டு இருக்கோம், உள்ளாட்சி தேர்தல தொடர்ந்துருக்கிறோம், இந்த சட்டமன்ற தேர்தல நிச்சயமா தொடரத்தான் போகுது, அதுல எந்த சந்தேகமும் பட வேண்டிய அவசியம். கமல்ஹாசன் வந்துட்டு டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில சேர்ந்தா அவருக்கு நல்லதுன்னு, இதை பத்தி உங்க கருத்து சார்? அவர் அவருடைய கருத்து அவர் சொல்றாரு, அது அவருடைய கருத்து சொல்றாங்க. இதுல ஒன்றும் தனிப்பட்ட முறையில் நான் ஒன்றும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துப்பாங்களா? ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து மதச்சார்பற்ற ஒரு அரசியல் தான் இருக்கணும், மதச்சார்பற்ற ஒரு நாடாகத்தான் இருக்கணும்னு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதில் திருவள்ளூர் பயன்படுத்திக்கிட்டு தமிழை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு திருவள்ளூர் பேரை அப்பப்போ சொல்லலாமே தவிர, அந்த திருவள்ளூர் காவி கலரை பூசுறது சூழ்நிலையை பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்க தவிர இங்கே ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டம் கொண்டு வருவோம், தமிழ்நாட்டில் தாமரை மலரும் மலரும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற தமிழை அழிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் கொண்டு வந்து திணிக்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் எந்த காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் பிஜேபி ஏற்றுக்கொள்ள சூழ்நிலையில் இல்லை. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை போயஸ் கார்டனில் நினைவில்லமாக மாற்றப்பட்ட முதல்வர் ஜெயலலிதா வாழ்ந்த வேதா நிலையத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 28ஆம் தேதி திறந்து வைக்கிறார். வேதா இல்லம் அரசுடமையாக்கப்பட்டு ஜெயலலிதாவின் நினைவில்லமாக மாற்றப்பட்டுள்ளது. அதனை துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 28ஆம் தேதி திறந்து வைக்கிறார். சென்னை மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் நினைவிடம் வரும் 27ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில், அதற்கு மறுநாளே வேதா நிலையமும் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட உள்ளது. வேதா நிலையத்தை மக்கள் பார்வையிட விரைவில் அனுமதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சிலை திறப்பு விழாவில் சென்னையில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்கள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் உள்ள மாநில உயர்கல்வி மன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா சிலையை வரும் 28ஆம் தேதி முதல்வர் பழனிசாமி திறந்து வைக்க உள்ளார். சிலை திறப்பு விழாவில் சென்னையில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்கள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அன்றைய தினம் மாணவர்கள் பாரம்பரிய உடையான வேட்டியும் மாணவிகள் புடவையும் அணிந்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விழாவில் பங்கேற்கும் மாணவர்களின் வருகை பதிவு செய்யப்படும் என்றும், நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு அகமதிப்பீட்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவுக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மாட்டுத் தீவன ஊழல் வழக்கில் சிறையில் இருந்த லாலு பிரசாத் யாதவ் உடல்நலக்குறைவால் ராஞ்சியில் உள்ள ரிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு நிமோனியா உறுதியானதால் அடுத்து அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் லாலுவின் சிறுநீரகம் 25 விழுக்காடு மட்டுமே செயல்படுவதாக அவரை பரிசோதித்த எய்ம்ஸ் மருத்துவர்கள் கூறினர். நிமோனியா மற்றும் நுரையீரல் தொற்று சரி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும், தொற்றால் இதயம் பாதிக்கப்படும் என்பதால் முதலில் நுரையீரல் சிகிச்சை அளிப்பதாக மருத்துவர்கள் கூறினர். இந்தியாவில் 16 லட்சம் சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் ஆகிய 2 தடுப்பூசிகளும் கடந்த 16ஆம் தேதி முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் சுகாதார பணியாளர்கள் 16,13,667 பேருக்கு இதுவரை கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. 6 நாட்களில் 10 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தி இந்தியா சாதனை படைத்திருக்கிறது. தமிழகத்தில் இதுவரை 61,720 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது.
ஒன்றில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய எஸ்கேஎம் சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் கடந்த 32 ஆண்டுகளாக எஸ்கேஎம் சிகிச்சாலயா என்ற பெயரில் சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்நிலையில் நவீன வசதிகளுடன் உள்நோயாளிகளுக்கு உணவு மற்றும் தங்கும் வசதியுடன் கூடிய புதிய மருத்துவமனை திறக்கப்பட்டது. இங்கு சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி மற்றும் பஞ்சகர்மா மருத்துவத்தின் மூலம் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு உடல் மற்றும் மன புத்துணர்வு சிகிச்சை அளிக்கின்றனர். மருத்துவமனை திறப்பு விழாவில் எஸ்கேஎம் நிறுவன தலைவர் மயிலானந்தும் எஸ்கேஎம் இயக்குநர்கள் ஸ்ரீ சிவகுமார், எஸ் கே சரத்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக மீனவர்கள் 4 பேர் இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்டதைக் கண்டித்து சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வைகோ தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவர் உட்பட 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போராட்ட மேடையில் பேசிய வைகோ, மத்திய அரசு தமிழகத்திற்கு விரோதமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழக மீனவர்களின் கொலையில் மத்திய அரசுக்கும் பங்குண்டு என்று வைகோ சாடினார். இந்தியாவில் ஒரு பகுதியா நான் அப்படி நினைக்கல. உங்களுடைய நடவடிக்கையை பார்த்தா தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு பகுதியாக நீங்க நினைக்கல, தமிழர்களை நீங்க பிரஜையா நினைக்கல. யூ டோன்ட் கன்சிடர் த பிஷர்மன் ஆஃப் தமிழ்நாடு அஸ் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய பிரஜைகள் என்று நினைக்கவில்லை. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்ததும் 100 ஒரு கோடி குடும்பங்களின் பிரச்சனைகளை தீர்க்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மு க ஸ்டாலின், ஒன்றிணைவோம் வா விடியலை நோக்கி என்ற பெயரிலான பரப்புரைகளை தொடர்ந்து வரும் 29 முதல் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் எனும் பெயரில் 234 தொகுதிகளிலும் பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். அப்போது பொதுமக்களிடம் பிரத்யேக படிவம் வழங்கி அவர்களது குறைகளை அறிந்து அதற்கான நடவடிக்கைகள் தனது தலைமையில் எடுக்கப்படும் என்று கூறினார். எனது அரசின் முதல் 100 போர்க்கால அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அர்ப்பணிக்கப்படும். இதற்கு நான் பொறுப்பு. ஒவ்வொருவருடைய குறைகள் அடங்கிய முழு தகவல்களையும் குறிப்பிட்ட தனித்தனி பதிவு ஏற்கொண்ட படிவம் கொடுக்கப்படும். இந்த படிவத்தை கொடுக்க போறோம். அந்த படிவத்தில் அவங்க தனிப்பட்ட தனித்தனி பதிவு ஏற்கொண்ட இந்த ஃபார்ம் ஒவ்வொருடைய குறைகள் அடங்கிய முழு தகவல்களையும் பின்பகம் இருக்கு கொடுக்க போறோம். அந்த அதற்கான ஒப்புகை சீட்டும் கையில் வழங்கப்படும். நானே அனைத்து மனுக்களை சேகரித்து மக்கள் முன்பே பாதுகாப்பாக அதற்கு நானே சீல் வைக்க போறேன். திமுக கூட்டங்களில் பங்கேற்க இயலாதவர்கள் ஸ்டாலின் அணி எனும் பிரத்யேக செயலி மற்றும் இணையதளம் மூலமாகவும் குறிப்பிட்ட செல்போன் எண் மூலமாக தொடர்பு கொண்டும் பொதுமக்கள் தங்கள் பிரச்சனைகளை தெரிவிக்கலாம் என ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக ஆட்சி அமைந்ததும் 100 மக்களின் அனைத்து கோரிக்கை மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த திட்டத்துக்குன்னு தனி துறை ஒன்று உருவாக்கப்பட்டு அது கவனிக்கப்படும். அந்த துறை மாவட்ட ரீதியாக இந்த மனுக்களை பிரித்து பரிசீலித்து அதனை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய வாக்குறுதியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வழங்குகிறேன். தொகுதி வாரியாக ஏன் கிராம வாரியாக முகாம்கள் அமைக்கப்பட்டு இந்த பிரச்சனைகள் குறித்து நேரடியாக விசாரணை நடத்தி அதை நிறைவேற்றி தருவோம். குடிநீர் பிரச்சினை, பட்டா பெறுவதில் சிக்கல் உள்ளிட்ட மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு இதன் மூலம் தீர்வு காணப்படும் என்றார். மேலும் சொல்வதை செய்வேன், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின் என்றும் சூளுரைத்தார். தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பாருங்க, ஒருத்தர் தனிப்பட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான திட்டம் தான் திட்டம். குடிநீர் பிரச்சனை, பட்டா பிரச்சனை, ஓய்வூதிய பிரச்சனை, முதியோர் ஓய்வூதிய பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் தான் இந்த கடமையை திமுக அரசு நிறைவேற்றி முடிக்கும் போது தமிழகத்தில் சுமார் 1 குடும்பங்களின் கோரிக்கையாவது நிறைவேற்றப்பட்டிருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், 1 குடும்பத்தினுடைய குறைகளாவது நிறைவேற்றப்பட்டிருக்கும். 1 குடும்பங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள், துன்ப துயரங்களுக்கு மீண்டிருப்பார்கள் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். உங்கள் மனுக்களுக்கு நான் பொறுப்பு, நான் மட்டுமே பொறுப்பு. சொந்த தொகுதியிலேயே மக்களிடம் வாங்கிய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எப்படி மாநிலம் முழுவதும் குறைகளை தீர்க்கப் போகிறார் என அமைச்சர் ஜெயக்குமார் வினவியுள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் கூட போல நீங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் மனு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மனுவெல்லாம் வாங்கி வச்சுருந்தார். இதுவரையில் எத்தனை மனுக்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து அவர் தீர்வு கண்டிருக்காரு? அதுக்கு முதல்ல அவர் பதில் சொல்ல சொல்லுங்கள். முதல்ல உள்ளூரில் வந்து ஓனம் பிடிக்காதவன் வெளியூரில் போய் புளியை பிடிப்பானா? முதல்ல அதை தெரிஞ்சுங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் வந்து வானம் ஏறி வைகுண்டம் பார்த்தாங்களாம். அந்த மாதிரி முதல்ல வந்து கொளத்தூர் தொகுதியில் வந்து ஏகப்பட்ட அளவுக்கு வந்து பொதுமக்களுடைய பிரச்சனைகள் பொதுமக்கள் இன்றைக்கு முணுமுணுக்கிறது அவர் காதில் கேட்கல. இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற சீன ராணுவத்தினரின் முயற்சியை இந்திய படையினர் தக்க சமயத்தில் தடுத்து நிறுத்தி விரட்டியடித்துள்ளனர். லடாக் கிழக்கு பகுதியின் எல்லையில் கடந்த மே ஜூன் மாதங்களில் சீன வீரர்களுடன் நடைபெற்ற மோதல்களில் இந்திய வீரர்கள் 20 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து இந்தியா சீனா இடையே போர் மேகம் சூழ்ந்துள்ளது. இரு நாடுகளும் படை வீரர்களை லடாக் எல்லையில் குவித்துள்ளன. இந்நிலையில் சிக்கிம் மாநிலத்தின் நகுலா என்ற பகுதியில் சீன ராணுவத்தினர் நுழைய முயன்றதாகவும் அவர்களை இந்திய ராணுவத்தினர் தடுத்து விரட்டியடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சண்டையின் போது இருநாட்டு வீரர்களும் மோதிக்கொண்டு காயமடைந்துள்ளனர். ஒரு வாரத்துக்கு பின்னர் இந்த மோதல் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. எல்லையில் போர் ஏற்படும் சூழலை தணிக்க இருநாட்டு ராணுவம் மற்றும் ராஜாங்க ரீதியில் 9வது சுற்று பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்ற நிலையில் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூரில் அற்புதம் நிகழும் என கருதி பெற்ற மகள்களை நரபலி கொடுத்த ஆசிரியர் தம்பதியினரை போலீசார் கைது செய்தனர். சித்தூர் மாவட்டம் மதனப்பள்ளி சிவநகரில் புருஷோத்தம் பத்மஜா தம்பதியினர் திருமண வயதுடைய இரு மகள்களுடன் வசித்து வந்தனர். புருஷோத்தம் மகளிர் கல்லூரியின் துணை முதல்வராகவும் அவரது மனைவி பத்மஜா ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தின் பேராசிரியராகவும் பணியாற்றுகின்றனர். மகள்கள் அலக்கியா, சாய், திவ்யா ஆகியோர் கல்லூரியில் படித்து வந்தனர். இந்நிலையில் ஆசிரியர் தம்பதியினர் ஞாயிற்றுக்கிழமை இரவில் பூஜை செய்து அற்புதம் நிகழ்த்துவதாக இரு மகள்களையும் முதலில் நிர்வாணப்படுத்தியுள்ளனர். அதன் பின்னர் பெற்ற பிள்ளைகளை உடற்பயிற்சி செய்யும் தம்பல் சால் அடித்து நரபலி கொடுத்துள்ளனர். பெண்களின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியானது. கொரோனா பொது முடக்கம் காரணமாக 8 மாதங்களாக வீட்டில் இருந்த தம்பதியினர் பல்வேறு பூஜைகள் செய்து அற்புதம் நிகழ்த்தும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இறந்தவர்களை உயிர்ப்புடன் எழுந்து வர வைக்கும் அதிசயம் நிகழும் என கருதி பெற்ற மகள்களையே அடித்துக் கொன்றது தெரிய வந்தது. ஆசிரியர் தம்பதியை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். எளிய மக்களின் உணவான அவல் இப்போது பாலமுருகன் சகோதரர்களின் முயற்சியால் புதிய வடிவங்களை எடுத்துள்ளது. சிறுதானிய உணவை பிரபலப்படுத்த வெற்றிகரமான முயற்சி இது. நவீன உலகில் சமைக்கவும் உண்ணவும் நேரமில்லாமல் எல்லோரும் அலைகிறோம். நல்ல சத்தான உணவை எளிய முறையில் தயாரிக்க வேண்டும் என்ற நோக்கில் சிறுதானிய அவல் உணவுகளை அறிமுகப்படுத்தியுள்ளனர் இனியவள் குடும்பத்தினர். 1996 நான் பிஎம்ஆர்ஐ ஸ்கீமில் 100,000 ரூபா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு பேட்சில் 100,000 ரூபா லோன் எனக்கு கிடச்சிது. அதை வச்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறி வந்திருக்கோம். நாங்கள் வந்துட்டு காலங்காலமாக அவுலேருந்து நெல்லுலேருந்து நாங்கள் அவுல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து 3 வருஷமோ 4 வருஷமோ சிறுதானியத்துலேருந்து நாங்கள் அவுல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாமை, திணை, குதிரைவாளி, வரகு, ராகி, கம்பு, சோளம், கோதுமை, கீன்வா எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து இப்போ அவுலாக ஜனங்களுக்கு வந்து ஈஸியாக எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதுமாரி நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு கொட்டுவோம். இது வந்துட்டு ஷிஃப்ட் ஆகி மேலே போயிட்டு இந்த இடத்துல தான் நாங்கள் டேங்க் ஊரல் போடுவோம். ஊரல் போட்டதுக்கப்புறமா நாங்கள் உள்ளார வந்து கல் மண் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் விட்டு நாங்கள் அவுளாக்குவோம். திக்காக வேணால் திக்காகவும் தின்னா வேணால் தின்னாகவும் நமக்கு தேவையான சைஸில் நம்ம அவுள் நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து தரமான க்ளீன் பண்ணி அதில் வர கழிவுகளை மாட்டு தீவனத்துக்கும் நல்லதை வந்து நல்லா காய வச்சு நாங்கள் பேக்கிங் பண்ணி வெளி இடத்துக்கு அனுப்புகிறோம். இது வந்து ஊரல் போடுற டேங்க்குங்க. இது வந்துட்டு நெல்லுலேருந்து வந்து 12 டன் வரைக்கும் ஒரு நாளைக்கு தயார் பண்ணலாம். சிறுதானியம் வந்து 1 நாளைக்கு 3 டன் வரைக்கும் தயார் பண்ணலாம். இப்போ நாங்கள் 1 நாளைக்கு 1 டன் அளவுக்கு தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா உற்பத்தி பண்ணால் அந்த அளவுக்கு இப்போ விற்பனை கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுனால இன்னும் ஜனங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. அதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் நிறைய ஈடுபட்டுட்டு வரோம். அது நாளடைவில் விற்பனை கூடும்போது 1 நாளைக்கு 3 டன் வரைக்கும் எங்களால் கெப்பாசிட்டி ரெடி பண்ண முடியும்.
இது வந்து சிறுதானியம் கிளீன் பண்ணுற மிஷின். இதில் வந்தோன்னா கொள்முதல் பண்ண தானியத்தை எடுத்து வந்து இதில் கொட்டினோன்னா கல் அதில் இருக்க கல் மண் தூசி எல்லாத்தையும் சுத்தமாக இந்த இடத்த க்ளீன் பண்ணிடும். இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டேங்கில் ஊரல் போடும். ஊரல் போட்டு ஒரு நாள் அதுக்கு சில டைமிங்ஸ் இருக்குது, அந்த டைமிங் பிரகாரம் ஊற போட்டதுக்கப்புறம் இது வந்து சின்ன சிறுதானியம் பண்ணுற. இது ஒரு டன் இப்போ பண்ணுறதுனால இது நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெல் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 12 டன் பண்ணுறது, அது வேறு பெரிய யூனிட் இருக்குது. இப்போ சிறுதானிய யூனிட்டில் இது நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டுருக்கோம். இந்த இடத்துல கொட்டினோன்னா இங்கே ஃபுல்லாக அடுப்பு எரிஞ்சிகிட்ருக்கோம். அடுப்பு எரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 180 டிகிரி சூட்டில் அது வந்து வரும்போது இந்த இடத்துல வரும். இந்த இடத்துக்கு வரும்போது க்ளீனாகி அதில் கொஞ்சம் நஞ்சம் மண் அது கல் இருந்தாலும் அது இந்த இடத்துல எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தனியாக மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் கொண்டு போய் போடும்போது அது நமக்கு தேவையான சைஸில் நம்ம அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு தேவையானது. ஒரு நாள் தண்ணியில் ஊரல் போடுவோம். ஊரல் போட்டு ஜெர்மினேஷன் சொல்லுவாங்களே, மறுநாள் இது எல்லாமே முளைக்கட்டுற நேரத்தில் அதை வந்து தான் நாங்கள் ரோஸ்ட் பண்ணுவோம். ரோஸ்ட் பண்ணுறது வறுக்கிறது. இப்போ வந்து பழைய காலத்தில் அடுப்பு சட்டியில் போட்டு மணல் போட்டு வறுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் பெரிய லெவலில் பண்ணுறதுனால அதுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மிஷின் இருக்குது. அது உள்ளார மணல் இருக்கும். இருந்தாலும் நம்ம கொட்டும்போது அது மணலில் வறுத்து வெளியே வரும்போது அந்த மண்ணும் மறுபடியும் க்ளீன் ஆகி தான் வெளியே தானியம் வெளியே வரும். அதுக்கப்புறம் அதுக்கான அவுல் மிஷின் இருக்குது, அந்த அவுல் மிஷினில் போடும்போது தான் அந்த அவுல் உற்பத்தி ஆகும். அவுல் வந்து எந்த ஒரு இனிப்போ உப்போ எந்த கலக்காமல் சாப்பிட்ற ஒரே பொருள் அவுல் தான். இது எந்த ஒரு இது இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் மட்டும்தான் சாப்பிட முடியும். காரம் இல்லைனாலும் சாப்பிட முடியாது, இனிப்பு இல்லைனாலும் சாப்பிட முடியாது, எதுவுமே இல்லை. ஆனால் அவுல் வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்ற ஒரே பொருள் அவுல் மட்டும்தான். நீர் மேலாண்மை குறித்து நியூஸ் 18 மற்றும் ஹார்பிக் இணைந்து ஜனவரி 26ஆம் தேதி நடத்தவுள்ள மிஷன் பானி வாட்டர்தான் பிரச்சாரத்திற்கு நாடு முழுவதும் ஆதரவு பெருகி வருகிறது. இதுபற்றி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பகிரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். एकम 2 दशकों में विभिन्न कारणों से भूगर्भ जल की मांग में अप्रत्याशित वृद्धि हुई है। जैसे जहां एक ओर जल की उपलब्धता में कमी आई, वहीं दूसरी ओर जल प्लावन की समस्या भी उत्पन्न हुई है। इसे ध्यान में रखकर जल संरक्षण से जुड़े कार्यक्रमों के संबंध में व्यापक स्तर पर जागरूकता सृजन करना आवश्यक है। इस दिशा मिशन पानी कार्यक्रम का संचालन अत्यंत उपयोगी है। हमको बचानी है ये ज़िंदगानी। சீனாவில் தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தால் பூமிக்கு அடியில் சிக்கிய 11 தொழிலாளர்கள் 14 நாட்களுக்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டனர். சீனாவின் கிழக்கு மாகாணம் ஷான்டோங்கின் யான்டாய் நகரில் உள்ள தங்கச் சுரங்கத்தில் கடந்த 10ஆம் தேதி தொழிலாளர்கள் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் நுழைவு வாயில் முழுவதுமாக இடிந்து விழுந்தது. இதனால் 22 தொழிலாளர்கள் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் குவிக்கப்பட்டும் ஒரு வார காலத்திற்கு மீட்பு பணியில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் இருந்தது. உணவு இல்லாததால் தொழிலாளர்கள் அனைவரும் உயிரிழந்திருக்க கூடும் என கருதிய நிலையில் கடந்த 17ஆம் தேதி சுரங்கத்தில் இருந்த சிறிய துளை வழியாக மீட்பு குழுவினர் கயிறு ஒன்றை பூமிக்கடியில் அனுப்பினர். பிறகு அதனை மேலே எடுத்த போது 2000 அடி ஆழத்தில் 11 தொழிலாளர்களும் அதற்கு கீழ் 100 அடி ஆழத்தில் 1 தொழிலாளரும் சிக்கியிருப்பதாக எழுதப்பட்ட காகிதம் கயிற்றில் ஒட்டப்பட்டிருந்தது. இதையடுத்து வெடி விபத்தில் சில தொழிலாளர்கள் காயமடைந்திருந்தால் அவர்களுக்கான மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் போன்றவை அந்த துளை வழியாக தொடர்ந்து கயிற்றில் கட்டி அனுப்பப்பட்டு வந்தன. ஆழ்துளை கிணறு அமைக்கும் இயந்திரங்களைக் கொண்டு பக்கவாட்டில் குழி தோண்டும் பணிகளும் தொடங்கப்பட்டன. இதனிடையே படுகாயமடைந்த தொழிலாளர் ஒருவர் சுரங்கத்திற்கு உள்ளேயே கடந்த 21ஆம் தேதி உயிரிழந்ததையடுத்து பணிகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து 2100
அடி ஆழத்திற்கு குழி ஏற்படுத்தி அங்கு தனியாக சிக்கியிருந்த நபர் லிப்ட் போன்ற அமைப்பை கொண்டு நேற்று முதலாவதாக மீட்கப்பட்டார். அவரைத் தொடர்ந்து மற்ற அடுத்தடுத்த 10 பேரும் மீட்கப்பட்டனர். 2 வாரங்களாக இருட்டில் இருந்த சூழலில் திடீர் என வெளிச்சத்தை பார்த்ததால் அவர்களது கண்கள் பாதிக்கப்படலாம் என்பதால் கண்களை கட்டி அவர்கள் மேலே அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் கண்கள் கலங்க மீட்பு குழுவினருக்கு நன்றி தெரிவித்தனர். 以及被困人员上来了，被困人员状态良好，他双手。தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். விபத்தில் சிக்கிய 22 தொழிலாளர்களில் ஒருவர் உயிரிழக்க 11 பேர் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் எஞ்சிய 10 பேரின் நிலை பற்றி தகவல் எதுவும் வெளியாகவில்லை. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சசிகலாவிற்கு கொரோனா தொற்று எப்படி ஏற்பட்டது என ஆய்வு நடத்தக்கோரி பெங்களூரு மாநகர காவல் ஆணையரிடம் வழக்கறிஞர் ராஜராஜன் புகார் அளித்துள்ளார். சசிகலா விவகாரத்தில் சிறைத்துறை அலட்சியமாக நடந்து கொண்டதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக் கோரியும் கடந்த 23 பரப்பன அக்ரஹாரா காவல் நிலையத்தில் அவர் மின்னஞ்சல் மூலம் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் காவல் ஆணையரிடம் மனு அளித்ததாகவும் அவர் நடவடிக்கை எடுக்க தவறினால் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை அணுக உள்ளதாகவும் ராஜராஜன் தெரிவித்துள்ளார். ஒருவேளை அவர் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் அவர்கள் சிடி ஸ்கேன் பரிந்துரைக்காமல் 2-3 காலம் தாழ்த்திருந்தால் அவர் உயிருக்கே ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கும் என்பது அவருடைய விக்டோரியா மருத்துவமனையில் முதற்கட்ட அவருடைய மருத்துவ அறிக்கையிலிருந்தே தெரிய வருகிறது. எனவே மேற்படி செயலில் சந்தேகம் வலுவான சந்தேகம் உள்ளது. இருப்பினும் ஒருவேளை இது ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அல்ல அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய நெக்லிஜென்ஸ் அடிப்படையில் நடைபெற்றதா என்றதா என்று எடுத்துக்கொண்டாலும் அதுவும் விசாரணையில் தான் தெரியவரும். இந்தியாவில் தயாரிக்கப்படும் தேஜஸ் இலகுரக போர் விமானங்களை கொள்முதல் செய்ய பல நாடுகள் ஆர்வம் காட்டுவதாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மாதவன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடுத்த 2 முதல் ஏற்றுமதிக்கான ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது என கூறினார். இந்திய விமானப்படைக்கு 83 தேஜஸ் போர் விமானங்களை வழங்கும் பணிகள் 2024 மார்ச் மாதம் தொடங்கும் என்றார். சீனாவின் JF போர் விமானத்தை காட்டிலும் தேஜாஸ் Mk1A போர் விமானம் சிறந்த செயல்திறனை கொண்டிருப்பதாகவும் சிறந்த ரேடார் அமைப்பு மற்றும் மின்னணு போர் கட்டமைப்பை கொண்டிருப்பதாகவும் மாதவன் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் நடந்த நேதாஜி 125th பிறந்தநாள் விழாவில் தன்னை பாஜகவினர் அவமதித்து விட்டதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை விக்டோரியா மெமோரியலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோர் பங்கேற்றனர். மம்தா பேச எழுந்தபோது கூட்டத்தில் இருந்த பாஜக தொண்டர்கள் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டனர். मैं फिर आप लोगों को कहेंगे यही ऑन प्रोटेस्ट ऑफ दैट आई एम नॉट टेलिंग एनीथिंग जय हिंद जय बांग्ला. இதனால் ஆத்திரமடைந்த முதலமைச்சர் விழாவில் ஒரு வார்த்தையும் பேசாமல் மீண்டும் அமர்ந்தார். இதுபற்றி பின்னர் பேசிய அவர் திட்டமிட்டே பாஜகவினர் தன்னை அவமதித்ததாக தெரிவித்தார். முக்கிய பிரமுகர்களுக்கான இடங்களில் பாஜக தொண்டர்களுக்கு இருக்கைகள் அமைத்து திட்டமிட்டு கோஷங்கள் எழுப்பியதாகவும் அவர் கூறினார். இந்த குடியரசு தினத்தன்று ஹிஸ்டரி டிவி 18 கார்கில் போரில் இந்திய வீரர்களின் வீரதீர செயல்களின் கதையை கூறும் கார்கில் வாலர் அண்ட் விக்டரி நிகழ்ச்சி 9 ஒளிபரப்பாகிறது. அந்த ஆவணப்படத்திலிருந்து நெஞ்சுரம் கொண்ட கிரனேடியர் யோகேந்திர சிங் யாதவ் பற்றிய சிறு முன்னோட்டம் இதோ. துணிவு கொண்ட நடவடிக்கை மூலமா எதிரியர் நேஷனல் ஹைவே 1A கண்காணிக்க கூடிய உயரத்தை கைப்பற்றி இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிடைச்ச தகவல்கள்ல ஒரு விஷயம் புரிய வந்தது. அவங்கள யாரும் முஜாஹிதீனோ ஜிஹாதிஸோ கிடையாது. எல்லாரும் பயிற்சி பெற்ற பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள். அவங்க பயங்கரமான வெப்பன்ஸோடையும் ஹெலிகாப்டர்ஸோடையும் ஊடுருவி இருந்தாங்க. ஆபரேஷன் பதர்ங்கிற செயல்பாடு பாகிஸ்தான் துவக்கி இருந்தது. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் முஜாஹித் போல வேடமிட்டு இந்தியாவோட எல்லைக்குள்ள 160 கிலோமீட்டர்கள் ஊடுருவி இருந்தாங்க. டிராஸ், மஷ்கோ பள்ளத்தாக்கு, கக்சர், மெட்டாலிக் மற்றும் சப்செக்டர் வெஸ்டுக்குள்ள ஊடுருவல் ஏற்பட்டிருந்தது. கேப்டன் விக்ரம் பத்ரா மற்றும் அவருடைய யூனிட் 13 JNK ரைபிள்ஸ்க்கு முன்னேறி செல்ல உத்தரவு கிடைச்சது. அவங்களுக்கான இலக்கு 0.4875 உச்சி. அந்த இடத்தை அடைய கேப்டனும் அவருடைய யூனிட்டும் குறுகலான விளிம்ப கடக்க வேண்டியிருந்தது. மறுபக்கம் எதிரியர் படை எவ்வளவு பலம் வாய்ந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது.
யூனிட்டை சேர்ந்த வீரர்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு கேப்டன் பத்ரா தனியா முன்னேற தீர்மானிச்சார். சிங்க ராஜாங்கிற அர்த்தத்தை கொண்ட ஷேர் ஷாங்கிற கோட் நேமுக்கு ஏத்தபடி செயல்பட்டார். கார்கில் வேலரன் விக்டரி. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகளின் டிராக்டர் பேரணியில் பங்கேற்க ஏராளமானோர் டெல்லியை நோக்கி குவிந்து வருகின்றனர். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி குடியரசு தினமான செவ்வாய்க்கிழமை பிரம்மாண்ட டிராக்டர் பேரணியை விவசாயிகள் மேற்கொள்கின்றனர். பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேச விவசாயிகள் பங்கேற்கும் 170 கிலோமீட்டர் தூர பேரணி நடைபெற உள்ளது. டெல்லியில் முக்கிய வீதிகளில் 100 கிலோமீட்டர் தூரம் விவசாயிகள் பேரணி நடத்த உள்ளனர். குடியரசு தின விழா அணிவகுப்புக்கு பிறகு பேரணி நடத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் டெல்லி போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். டிராக்டர் பேரணியை வைத்து கலவரத்தை உண்டாக்க பாகிஸ்தானில் இருந்து 300க்கும் மேற்பட்ட ட்விட்டர் பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஷிங்கு, திக்ரி உள்ளிட்ட எல்லைகளில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகள் அகற்றப்படுகின்றன. பேரணியில் பங்கேற்க ஏராளமான விவசாயிகள் டெல்லியை நோக்கி நடந்தும் வாகனங்களிலும் குவிந்து வருகின்றனர். மொழிப்போர் தியாகிகள் தினத்தையொட்டி வீர வணக்க நாள் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இந்தி திணிப்பிற்கு எதிராக போராடி உயிர்நீத்த வீரர்களை நினைவு கூறுவதற்காக மொழிப்போர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் நினைவிடங்களில் அரசியல் கட்சித் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள மொழிப்போர் தியாகி நடராசன், தாளமுத்து நினைவிடங்களில் வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். இந்த உணர்ச்சியை கொண்டு இந்திய ஆதிக்கத்தை முன்னை விட 100 மடங்கு வேகத்தோடு மத்திய அரசால் திணிக்கப்படுகிறது. எல்லா துறைகளிலும் திணிக்கப்படுகிறது. இந்திக்காரர்களுக்கே வேலைவாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராஜன் நினைவிடத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மோடி அரசு தற்போது 100 விழுக்காடு அளவிற்கு இந்தியை திணிக்க முயல்வதாக தெரிவித்தார். இந்த அரசு, மோடி அரசு, கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒதுக்கீடு செய்து மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் அரசு துறைகளின் மூலமாகவும் பொதுத்துறைகளின் மூலமாகவும் இன்னும் பல்வேறு தளங்களின் வழியாகவும் இந்தியை திணிப்பதில் குறியாக இருக்கிறார்கள். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவுக்கு சுழற்சி முறையில் 4 தலைநகரங்கள் வேண்டும் என்ற மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் கருத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தலைநகரங்களை பரவலாக்குவதன் மூலம் வளர்ச்சியை கடைக்கோடி வரை கொண்டு சேர்க்க முடியும் என கூறியுள்ளார். 4 தலைநகரங்களில் ஒன்றை தமிழகத்தில் இருந்து உருவாக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மம்தா பானர்ஜி முன்வைத்த 4 தலைநகரங்கள் கோரிக்கையை வலுப்பெற செய்வது ஒவ்வொரு தேசிய இனங்களின் தலையாய கடமை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே 4 தலைநகரங்கள் தேவை என்ற கருத்தில் உடன்பாடு இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க தெரியாத விவசாயியை ஏமாற்றி 40,000 ரூபாயை திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். சித்தேரிமேடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி சந்திரன் பணம் எடுப்பதற்காக இந்திரா காந்தி சாலையில் உள்ள ஏடிஎம் மையத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு இயந்திரத்தில் பணம் எடுப்பதற்கு தடுமாறிய விவசாயியிடம் தான் உதவுவதாக கூறி அங்கிருந்த இளைஞர் ஏடிஎம் கார்டை வாங்கியுள்ளார். அதன் பின்னர் ஏடிஎம் அட்டையின் ரகசிய எண்ணை தெரிந்து கொண்ட அந்த இளைஞர் விவசாயியிடம் பணம் வரவில்லை என கூறி அனுப்பி வைத்துவிட்டு 40,000 ரூபாயை திருடிச் சென்றது தெரியவந்தது. விவசாயி அளித்த புகாரின் பேரில் இளைஞர் ஏழுமலையை போலீசார் கைது செய்துள்ளனர். தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாக வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகள் சரி செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்திருக்கிறது. தமிழக அரசு வழங்கிய புதிய குடியிருப்பின் மூலமாக 1,000 விளக்கு மற்றும் சேப்பாக்கம், திருவள்ளிக்கேணி தொகுதியைச் சேர்ந்த 6,000க்கும் மேற்பட்டவர்கள் வேறு பகுதிகளுக்கு மாறிவிட்டதாகவும், ஆனால் அவர்கள் பெயரை இன்னும் தொகுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படவில்லை என வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலில் 1,000 விளக்கு உள்ளிட்ட தொகுதிகளில் இருந்து 12,000 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. மலையாள திரைப்பட நடிகர் திலீபிற்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கின் விசாரணை முடிக்க உச்சநீதிமன்றத்தில் மேலும் 6 மாதங்கள் அவகாசம் கோரப்பட்டுள்ளது.
மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நடிகை கடத்தி காரிலேயே பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோ எடுத்ததாக எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறும் இந்த வழக்கின் விசாரணை பிப்ரவரி 4ஆம் தேதிக்குள் முடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா காரணமாக விசாரணையில் தொய்வு ஏற்பட்டு மொத்தமுள்ள 300 சாட்சியங்களில் 82 பேர் மட்டுமே விசாரிக்கப்பட்டிருப்பதால் விசாரணைக்கு மேலும் 6 மாதங்கள் அவகாசம் கோரி கேரள உயர்நீதிமன்ற பதிவாளர் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஒரே ராக்கெட்டில் 143 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி உலகின் பெரும் பணக்காரரான எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் புதிய சாதனை படைத்துள்ளது. புளோரிடாவில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து நேற்று விண்ணில் செலுத்தப்பட்ட ஃபால்கன் 9 ராக்கெட்டில் அனுப்பப்பட்ட அனைத்து செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த ராக்கெட்டில் அரசு மற்றும் வணிக ரீதியிலான 133 செயற்கைக்கோள்களும் ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்லிங் திட்டத்தின்படி 10 செயற்கைக்கோள்களும் இடம்பெற்றுள்ளன. முன்னதாக இந்தியாவின் இஸ்ரோ 2017 104 செயற்கைக்கோள்களை ஒரே ராக்கெட்டில் விண்ணில் செலுத்தி படைத்த சாதனையை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் முறியடித்துள்ளது. முருங்கை விவசாயிகளின் வாழ்வை வளமாக்கும் முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார் அழகர் சாமி. இவரது முருங்கை ரகம் அதிக விளைச்சலை கொடுக்கும் முருங்கை ரகமாக விளங்குகிறது. வீட்டிற்கு ஒரு முருங்கை இருந்தால் ஊட்டச்சத்து குறைபாட்டை எளிதாக போக்கலாம். சடை சடையாய் ஆயிரக்கணக்கில் முருங்கை காய்கள் காய்க்கும் புதிய ரகத்தை உருவாக்கியுள்ளார் அழகர் சாமி. விவசாயத்தில் உள்ள வருமானத்தை வச்சு தான் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் என்னைய எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி வரைக்கும் படிக்க வச்சாங்க. கோயம்புத்தூரில் பாரதியார் யூனிவர்சிட்டியில் எஜுகேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் எம்ஃபில் பிஹெச்டி படிச்சுனுங்க. அப்படி படிக்கும்போது தான் லைப்ரரியில் ஒரு நாள் சித்தர்கள் புக்கு படிக்கும்போது அகத்தியர் வந்து முருங்கை மரம் சாதாரண மரம் இல்லை பெரிய மூலிகை மரம்னு அகத்தியர் பாராட்டியிருந்தாருங்க. அதன் பிறகு தான் அதில் ஆராய்ச்சி பண்ண தோணுது. அப்புறம் சார் அன்பு மணின்னு சொல்லிங்க பெரியவளம் ஹார்டிகல்ச்சர் காலேஜில் டீனாக இருந்தாருங்க. அவர் உருவாக்குன அந்த பிகேம் 1 பிகேம் 2 அந்த ரெண்டு ரகமும் ஓரளவு விவசாயிகளுக்கு நல்லா உதவியாக இருந்தது. அதில் ஒரு சின்ன குறைபாடு என்னென்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்குமுங்க. அதுக்கு பிறகு திரும்ப விதை வந்து அதே பெரியகுளம் ஹார்டிகல்ச்சர் காலேஜ்லேயோ அல்லது டிஎன்யூ அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்லேயோ விதை வாங்கி அந்த பிகேம் 1 இதை போட்டால் தான் அதே மாதிரி காய்ப்பு வருங்க. இது சாஃப்டான ரகம். பழையை வந்து இதை அட்டாக் பண்ணி அதில் காயிலையும் மரத்துலையும் பிசின் வருமுங்க. இது சாஃப்டான ரகங்கிறதால காத்தரிச்சாலும் சாஞ்சிருமுங்க. இதுக்காக என்ன செஞ்சேன், பெர்மனண்ட்டாக ஃபார்மர்ஸ்க்கு உதவி செய்கிற மாதிரி பெர்மனண்ட்டாக ஒரு வெரைட்டி உருவாக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிங்க. நம்ம நாட்டு ரகத்திலேயே பெஸ்ட் ரகமாக ஒரு 6 ரகத்தை செலக்ட் பண்ணி மகரந்த சேர்க்கையிலே கிராஸ் பண்ணி 6 ரகத்தை 2-2 சேர்த்து 3 ரகம் ஆக்கி 3 ரகத்துலேருந்து அந்த 2 ரகத்தை எடுத்து 1 ரகம் ஆக்கி அப்புறம் ரிமைனிங் 1 கிராஸ் பண்ணி 6 ரகத்தோட கேரக்டரும் 1 ரகத்தில் வர மாதிரி ஒரு 5 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி உருவாக்கினுங்க. எல்லா மண்ணுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தனுங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லா மண்ணுக்கும் இந்த முருங்கை மரம் வருது, நல்ல காய்ப்பு வருது. நெல் வயல் மாதிரி தண்ணி தேங்கி ஊற்றுப்படிக்கக்கூடிய ஆற்று பாசனம் மாதிரி ஏரியா அந்த ஏரியா நிலத்துக்கு இது உகந்தது இல்லைங்க. இதை வந்து ஆர்கானிக்காக இயற்கை முறையில் பஞ்சகாவியம் மக்கின குப்பை அமிர கரைசல் மூலிகை கரைசல் தேங்காய் பால் கரைசல் அரப்புமோர் கரைசல் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன் இயற்கை முறையில் யூஸ் பண்ணேன் நல்ல செடிகளும் நல்லா வளர்ச்சி வருது, காய்ப்பு திறனும் அதிகமாக இருக்குது. 1 ஏக்கருக்கு முதல் வருஷம் 4 மாதத்துக்கு அடுத்து 1 வருஷத்தில் 10 டன்னிலேருந்து 15 டன் காய்ப்பு வருதுங்க. 2வது வருஷம் 15 டன்னிலேருந்து 20 டன் வருது. அப்புறம் அப்படியே கூடிக்கிட்டே போய்ங்க மேக்ஸிமம் 30 டன்னுக்கு மேலே கூட காய்க்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாயால் சொல்கிறத விட கண்ணால் பார்க்குறது தான் பெஸ்ட்டுங்க. சீயிங் இஸ் பிலீவிங்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய கண்டுபிடிப்புங்க. இப்படி தான் வந்து மரங்கள் கொத்து கொத்தாக காய்க்குமுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு மரத்தில் பூவும் பிஞ்சு இந்த காயும் பிஞ்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா 1000 நெருக்கி இருக்குங்க. மேலே டாப்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா பிஞ்சு காய் இதாக இருக்கும். இப்போ இதில் இப்போ இந்த இதை வரக்கூடிய இந்த பிஞ்ச பூவெல்லாம் இந்த பூவெல்லாம் வந்து 1 ஆவணி மாதத்துக்கு மேலே காய்க்கும். இந்த மாதிரி பூ இந்த மாதிரி பிஞ்சு அப்புறம் இந்த காய் இப்படி கண்டினியூவாக காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. இதுலேயும் சிறப்பு என்னென்னா ஒரு முறை 4 மாதத்துக்கு பிறகு காய்க்க ஆரம்பிச்சுன்னா வருஷமெல்லாம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இப்போது
அதிகமாக விளைவிக்கும் போது அதிகமாக காய்க்க வைக்கணும். புரட்டாசிலேருந்து மாசி கடைசி வரைக்கும் வைகாசி ஆணி ரெண்டு மாதமும் மொத்தம் வருஷத்தில் 8 மாதம் நல்லா விளைவிக்கும். அப்புறம் ஒரு 2 மாதம் சுமாராக இருக்கும். மார்ச் ஏப்ரல் அதாவது பங்குனி சித்திரையில் விலை மலிவாக இருக்கும். அப்படி விலை மலிவான நேரத்தில் கூட இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம முருங்கையை தான் ரெகுலராக வாங்கி சாப்பிட்றவங்க ரெகுலராக வாங்கி சாப்பிடுவாங்க. ஃபாரினில் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் கூட இந்த மாதிரி பசுமையான காய் நல்லா க்ரீன் கலராக டேஸ்டான காயை தான் விரும்புவாங்க. இந்த செடிகள் நல்ல செடிகளோட இதே மாதிரி கவாத்து பண்ணி நடவு பண்ணி இயற்கையான முறையில் பஞ்சாவியம் மக்கின குப்பை பிறகு இந்த அமித கரிசல் மூலிகை கரிசல் இப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி காய் போடுங்க.